Mahindra Crucio BSX model. First front door pannirukken vandiye munnadi paathina multi axis mirror potu koduthirukke adumbo munnadi paathina rendu glass la full led lighting stickering panni koduthirukke rendu paadu coach light irukke adu poga mirror la lighting vandrathu front glass la strip light panni koduthirukke rendu bumper panni koduthirukke adala 12 headlight vandrom இந்த வண்டி பார்த்துட்டீங்கன்னா ஏர் ஏர் டோர் எல்லாமே இருக்கு. அதேமாதிரி வீலர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஃபிக்ஸல் எல்இடி லைட் பண்ணி கொடுத்துருக்கு. ஒரிஜினலாக என்ன வருதோ அத்தனை மிரருமே மாட்டி கொடுத்துருக்கு இதில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கேரியர் பார்த்தீங்கன்னா கேரியரில் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வைசர் பாட்டி கொடுத்துருக்கு. ரியர் ஜாக்வார் டைப் பண்ணி கொடுத்துருக்கு. கிளாஸ் ஃபுல்லாகவே எல்இடி ஃபிக்ஸல் எல்இடி லைட் மாட்டி கொடுத்துருக்கு. ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணி கொடுத்துருக்கு அதுக்கு. அதே மாதிரி சைடு பிக்சர் பார்த்தீங்கன்னா ஆர்ட் பெயிண்டிங் ஃபுல்லாகவே, எதுவுமே ஸ்டிக்கரிங் கிடையாது, ஃபுல்லாக ஆர்ட் ஒர்க். இது கேரளா கதகளி படம் போட்டு கொடுத்துருக்கு. பரு காரணு அப்புறம் மியூசிக்கல் காரணு அப்புறம் மகாசோனி காரணு இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்கு இதில். அதேமாதிரி வீல் கப்பு பாலு இதெல்லாமே மாட்டி கொடுத்துருக்கு. அதேமாதிரி ரியர் லேட்டஸ்ட் லைட் மாட்டி கொடுத்துருக்கு இதுக்கு. பிரேக் மிக்கும் போல் ஃபுல் இண்டிகேஷன் பக்காவாக இருக்கும். அதேமாதிரி ரியர் எஸ்எஸ் பம்பர் பண்ணி கொடுத்துருக்கு. ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஒன்று மாட்டி கொடுத்துருக்கு. அதேமாதிரி ரியர் பிக்சர் பார்த்துட்டீங்கன்னா இதுவுமே ஆர்ட் ஒர்க் தான் கம்ப்ளீட்டாக. அதே மாதிரி இந்த வண்டி தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா பெரிய வைசர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுலேயுமே பிரேக் லைட்டு வந்துடுது. அதுபோக அந்த ஒரிஜினல் லைட் இருக்குது. அதுபோக கிளாஸ்க்குள்ளே பார்த்துட்டீங்கன்னா ஃபிக்சல் எல்இடி லைட்டு பேக் கிளாஸில் வந்து அது போட்டு கொடுத்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படி வந்து கீழே இருந்து நம்ம கோச்சு மாதிரி ஏற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. டேஷ் போர்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் கலரு. அதே மாதிரி உள்ள சீனரி ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஹேண்ட் பிரேக் இதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரு. சீட் வந்து அட்ஜஸ்டபிள் சீட் வந்துடுது. இவர் தான் இந்த வண்டி ஓனரு. ஒரிஜினல் டோரே அப்படி வச்சு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதில். அதே மாதிரி ஏர் டோர் பார்த்தீங்கன்னா டபுள் கிளிப்ஸ் மாடல் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஃபுட் போஸ்ட் அது பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்து அலுமினியம் பிளேட் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பிளேவுட்டில் அதே மாதிரி வுடன் மேட் எல்லாமே கம்ப்ளீட்டாக. டிரைவருக்கு வந்து ஒரு லார்ஜ் பர்த் ஒன்று போட்டு கொடுத்துருக்கு. டிரைவர் சைடு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய டூல் பாக்ஸ் இருக்குது. அதில் நம்ம வேறு திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அதே மாதிரி சீட்டு பார்த்தீங்கன்னா சீட்டுக்குமே டிரைவர் சீட்டுக்குமே சீட்டு கிளாத் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டாப் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கு டிரைவருக்கு. அதில் ரெண்டு வாய்ஸ் ஸ்பீக்கர். அதுபோக பார்த்துட்டிங்கன்னா கோச்சு ஃபேனு பின்னாடி சாயம் படம் இந்த மாதிரி எஸ்எஸ் பார்ட்டிசனு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. அதுபோக இன்வெர்டர் ஆம்ப் இதுக்கெல்லாம் தனியாக பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அதுலேயும் எல்லாமே கிளாம்பெலாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே இந்த ஒரிஜினல் டேஸ்ட் போர்டில் எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம். இதில் மெயினான விஷயம் அதுதான், இதில் எல்லாமே ஒரிஜினாலிட்டி தான். இதில் எதுவுமே சேஞ்சிங்கே கிடையாது. டோட்டலாக ஃபுல்லாக ஒரிஜினல் தான் இது. அந்த ஒரிஜினல்லே எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபின் டோர் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி சீட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம லேட்டஸ்ட் கிளாத் இது.
அதே மாதிரி பார்த்துட்டு உள்ளே பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக மெக்கானிக்கல் ஒர்க்கு, அதை பார்க்குறதுக்கு உண்டான ஆப்ஷன் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துரு. கேர் பாக்ஸ் இதெல்லாம் பார்க்குற மாதிரி அதே மாதிரி கிளாஸ் டாப்பு, கிளாஸ் டாப்லேயும் கதகளி பிக்சர் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் இந்த எல்இடி லைட் வந்து ஓடுறது மாதிரி, ஃபோர் எல்எஸ்ஆர் ஒரு பால் லைட் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கு. சைடு ஆர்டர் ஆகியமே சீட்டு கிளாத் தான், சைடு ஃபுல்லாகவே அந்த கிளாத்தே ரெடி பண்ணியிருக்கு. இந்த லேட்டஸ்ட் கிளாத்து இதுதான் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக உள்ளது, நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் இதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ராக்லேயே பார்த்தீங்கன்னா சார்ஜர் பாயிண்ட்டு, லைட்டிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. இது எல்லாமே ஆர்ட்ராக்லேயும் நாலு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், ஸ்பீக்கர் பாக்ஸு ஃபுல்லாக எல்லாம் பயனியர் செட் பண்ணி கொடுத்துருக்கு இதில். அதே மாதிரி நம்ம கோச்சு மாதிரி நல்ல ஸ்டெப்பு வரும், நல்லா ஃப்ரீ இருக்கும், ஃபுல் ஸ்பேஸ் நல்லா ஃப்ரீ. அதே மாதிரி மெனி ஆட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கு, அதில் ரெண்டு ஜேபில் இருக்குது. ரியரில் ஜாக்வார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டாப், இந்த மாதிரி இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. ஃபுல்லாகவே பக்கா ஒரிஜினலாக இருக்குது எல்லாமே, இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ணுறதுங்கிற பெரிய விஷயமே இல்லை. அதே மாதிரி நல்ல சீட்டு, சீட்டு நல்லா ஃப்ரீ, நல்லா ஃப்ரீ, லெக் பேஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பஸ் பைக் போட்டாலுமே முட்டி தட்டாது, அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம முட்டிக்கு அதுக்கு நல்ல நல்ல ஸ்பேஸு, எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி நடப்பாதையுமே சரி, நல்லா ஃப்ரீயாக இருக்குது. சீட்டு வந்து பெரிய சீட்டு தான் போட்டு கொடுத்துருக்கு இதில். அதே மாதிரி டிவி பார்த்தீங்கன்னா 40 inch ஸ்மார்ட் எல்இடி டிவி பண்ணி கொடுத்துருக்கு. டிரைவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே எஸ்எஸ் ஃபிட்டிங்கு, உள்ள ஃபுல்லாகவே கம்ப்ளீட் எஸ்எஸ் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ணே இறுதியாக ஒரு 6 அடிங்க.